மினிஸ்டர் வைட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. வணக்கம். அதிமுகவின் பெயரையும் சின்னத்தையும் தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி. அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய சின்னத்தையும் பெயரையும் தவறாக பயன்படுத்தினீங்க அப்படின்ற புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 19 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்திருக்கிறீங்க. உண்மையான காரணம் என்ன, ஏன் கைது பண்ணாங்க? இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்கு வந்து ஒரு இறுதிக்கட்டத்தை வந்து எட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தேர்தல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு இறுதியான ஆண்டு, இந்த இருக்கிற சட்டமன்றத்துக்கு இந்த ஆண்டு இறுதியிலேயோ அல்லது அடுத்த ஆண்டு முதல் 2 மாதங்களிலோ அந்த தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது. அதனால் வந்து அந்த சட்ட போராட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வானது வந்து நடந்திருக்கு. எல்லோருத்துக்கும் தெரியும், சென்ற மே மாதத்தில் கூட வந்து முதலமைச்சர் என்னை வந்து தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினாங்க. அப்போவும் இந்த அந்த கேஸை வந்து வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இப்போவும் அந்த ஹியரிங் வந்து 6 இருக்குது. கரெக்டாக 25 கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணால் 7 வரைக்கும் அந்த காவல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. செய்தித்தாளில் பேட்டி கொடுத்துருக்குறீங்க. அந்த செய்தித்தாளில் கொடுத்த பேட்டியில் என்னை கட்சியில் விட்டு நீக்கின நடவடிக்கை அப்படிங்கிறதுல வந்து சசிகலாவின் தூண்டுதலாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்திருக்கிறீங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? சசிகலா சொல்லி எடப்பாடி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார்னு நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக அதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா சார், ஒருத்தரை அழைக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை வந்து தலைமைச் செயலகத்துக்கு அழைக்கிறீங்க, அழைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த இடத்துல பேச வேண்டியது இருந்ததுன்னா, இது பாருங்கள் பழனிசாமி சேர்த்துறதுனா நீங்கள் இதை இப்படி செய்யணும், அப்போ தான் நான் வந்து பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் உடன்பட்டால் செய்யலாம், இல்லைன்னா இல்லை, நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நாங்கள் எங்கள் வழியில் போகலாம், சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கூப்பிட்றீங்க, அப்போ வந்து எல்லாமே சேர்ந்ததாக அந்த இடத்துல வந்து பேசப்படுகிறது. திடீர்னு நான் வந்து ஒரு 4 கழித்து டெல்லி போகையில் அந்த வழக்கறிஞர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதை நீங்கள் பேசக்கூடாதுங்க, இதை ஓபிஎஸ்ஸோ இபிஎஸ்ஸோ என்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன். இதே இது இடையில சேலத்தில் முதலமைச்சரை வந்து ஒரு பேட்டி கொடுக்கையில் சேர்த்ததாக நாங்கள் அறிவிச்சிட்டோமா அப்படிங்கிறாரு. அப்போ உடனே சில நேரத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து என்கிட்ட லைனில் வர்றாரு, பழனிசாமி ஏதாவது நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஹார்ஷாக ரியாக்ட் பண்ணிடாதீங்க, இது வந்து திமுகவிலிருந்து வந்து கவர்னர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டாங்க, தலைமைச் செயலகத்தில் வந்து கட்சி நடவடிக்கைகள் செய்கிறாங்கன்னு, அதனால தான் அவர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் எதுவும் அதுக்கு ஒரு பதிலாக சொல்ல போய் இது வளர்ந்துட போகுதுன்னார். நான் சொன்னேன், சரிண்ணா, நான் சில நாட்களுக்கு நான் எதுவும் பேசலைன்னான்னு சொல்லிட்டு அன்றைக்கு என் வீட்டுக்கு ஊடகத்துக்காரங்க வர்றாங்க, என்னங்க முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு. என் வாழ்க்கையிலேயே அந்த ஒரே முறை தான் ஊடகத்தை நான் சந்திக்கலைன்னு சொல்லிட்டு அந்த டெல்லி போகும்போது அந்த வழக்கறிஞர் வந்து என்கிட்ட கேட்கிற பொழுது தான் இவர்கள் வந்து இதுக்காகத்தான் அந்த இதை வந்து இழுத்துருக்காங்க. இதெல்லாம் சசிகலா சொல்லி கொடுத்து தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு இன்னும் அப்படிங்கறது வந்து பலமுறை நானே சொல்லியிருக்கேன். நீங்க அற்பு இருக்கா? அதாவது சசிகலா பேச்ச கேட்கிறாரா எடப்பாடி? நிச்சயமாக அவர்கள் வார்த்தைக்கு இவர் வந்து கட்டுப்படுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுமானம் எனக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை? இல்ல. அதே மாதிரி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும், அப்ப சசிகலா அவரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் சசிகலாவை பார்க்க போனோம், அப்போ அந்த அம்மா வந்து உங்கள் மேலே தான் அதிக கோபத்தில் இருக்கிறாங்க, யார் இந்த கே சி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. அவங்க வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினதோ அதையெல்லாம் இது பண்ணலை, உங்கள் மனுவில் நீங்கள் போய் அந்த தேர்தல் ஆணையத்தில் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா அவங்க தான் பொதுச் செயலருங்கிற அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கும், அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற அந்த கோபம் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் சசிகலாவுக்கு உங்கள் மேலே அதிகமாக கோபம் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே பேட்டியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் மதுசூதனன் நான் 5 பேர் போட்ட ஒரு குழுவை அமைச்சு வழிகாட்டணும் இந்த கட்சிக்கு, அப்புறமா பொதுச் செயலாளர் தேர்தலாம் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிறீங்க.
சசிகலா உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, சசிகலா சொல்லி தான் இபிஎஸ் உங்களை வந்து கட்சியில் விட்டு நீக்கினதாகவும் சொல்கிறீங்க, மீண்டும் சசிகலாவுடைய ஆதிக்கத்தை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது இதனால்? சசிகலாவை நான் எதிர்த்தது என்பதும் இந்த பிரச்சனைகள் என்பதும் தனிப்பட்ட சசிகலாவையோ தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்ல. அதாவது இதே சசிகலா அவர்கள் பலமுறை நான் ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன், அடிப்படை தொண்டர்களால் அவர் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன், எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளணும், ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளணும், அதே போல் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தணுங்கிற டிமாண்ட் அடிப்படையில் நீங்கள் வழக்கு போடுறீங்கிறது வேற, சசிகலா கட்சிக்குள்ள வரட்டும், வழிகாட்டு குழுவுக்கு அவர் தலைமை இருக்கட்டும், அவர் தலைமை இருக்கட்டும் நான் சொல்ல, அது முதல் பேரே சசிகலா பத்திரிகையில அப்பவே வச்சுக்கங்க, அது வந்து ஒரு ஒரு தன்னடக்கத்தை, முதல் பேர் கே சி பழனிசாமின்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது பேர் ஓ பன்னீர்செல்வம்னு வச்சுக்கோங்க, மூணாவது பேர் மதுசூதரன் வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க எனக்கு புரியல, பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது கேசிபியோட எண்ணமா, சசிகலாவை கட்சிக்குள்ள கொண்டு வந்து பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தி சசிகலாவை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் எண்ணம். ஆட்சி திரும்ப வருகிற பொழுது கட்சியில பல பிரிவுகளாக வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. எங்க இருக்கு அண்ணா திமுக பிரிஞ்சிருக்கு சார்? நீங்க தான் சொல்றீங்க, நேரிலையும் விக்கிரவாண்டிலையும் ஜெயிச்சாச்சு, ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல ஜெயிச்சாச்சு, உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ஜெயிச்சாச்சு. அதாவது பிரிஞ்சிருக்கு, நீங்க வந்து 90% வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊரக பகுதிகளில் தான் மிக வலிமையாக இருக்கிற இடங்கள்ல பாதிக்கு பாதி இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப அது வந்து ஒரு பெரிய வெற்றியா? இதெல்லாம் சசிகலா வந்தா சரி பண்ணுவான்னு என்ன உத்தரவாதம்? இல்ல இல்ல, நீங்க வந்து ஒரு கொள்கையை தனிப்பட்ட மனிதர்களோட திணிக்கிறீங்க. நான் சொல்வது என்பது அதிமுகவில் அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பிரச்சனைகள் யார் யாருகளுக்குள்ள ஏற்பட்டது, எல்லாருமா சேர்ந்து நம்ம நோக்கம் ஒன்று வர எலெக்ஷன், ரெண்டாவது அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பதே முற்றுப்பெறாம இருக்குது. இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்க கிடையாது, அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள்ட்ட தான் வந்து உறுப்பினர் அட்டை இருக்கு. நீங்க சசிகலா குறித்து பேச தயங்குறீங்கன்னு இல்ல, நான் ஒரு ஒரே ஒரு நோட் இல்ல, நான் கன்வின்சிங்கா பேசிர கூடாதுன்னு நீங்க நினைக்கல, நான் ஒரே இல்ல, நீங்க ஒரே ஒரு சசிகலா ஒரு நோடி ஒரு நோடி, சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணும்போது நீங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ற சமயத்துல நீங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வருகிற போது நீங்க இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு முனைப்பில் தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே நீங்க சசிகலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நீங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நீங்க போட்ட வழக்கும் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தணும்னு தான். அப்போ அங்கெல்லாம் சசிகலாவை நீங்க கொண்டுட்டு வராம திடீர்னு உங்களை கட்சியை விட்டு நீக்கி கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண சமயத்துல சசிகலாவை உள்ள கொண்டு வந்து ஒரு மானிட்டரிங் கமிட்டி அமைக்கணும், யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் இருக்கலாங்கிறது, திடீர்னு ஏன் நீங்க சசிகலாவை பேக் பண்றீங்கிற சந்தேகம் வருமா வராதா? டெல்லி ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்சில் இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷன் என்னதுல கொடுத்தாங்க, அதுல சசிகலா அவர்களும் பார்ட்டி. சசிகலா அவர்கள் வந்து மனுவே போட்டாங்க தேர்தல் ஆணையத்துல, கே சி பழனிசாமி சொல்றது கரெக்டு, அதே மாதிரி இதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராஜா செந்தூர் பாண்டியன் அவர் அதை சொல்லி அஃபிடவிட் ஃபைல் பண்ணார். அன்றைக்கே சசிகலா அவர்களது இந்த நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் எல்லா பழையதையும் எடுத்து பாருங்க. நீங்கள் நான் வந்து ஒரு இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அல்ல, நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு நான் சொல்றது கோர்ட் ஆர்டர். எலெக்ஷன் நடந்து அதில் அதிமுக ஆட்சி பொறுப்பை இழந்துருச்சு, எடப்பாடி தோத்துட்டாரு, கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கலைன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு. நடக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலாம் ஜெயிக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாரு, அடுத்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன வரப்போகுதுனே தெரியாத போது நீங்கள் சசிகலா வருகை ரொம்ப முக்கியம், ரஜினி வேற கட்சி தொடங்க போறாருன்னு பயமுறுத்துறீங்கல்ல, அது பின்னாடி உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு சந்தேகம். எனக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. நீங்க ரஜினி அன்டெஸ்டட், ஏன் பயப்படுறீங்க? நான் ஒன்றும் பயப்படுறேன்னு சொல்லியே நான் சொல்றேன்னா என்ன? இல்ல, ரஜினி வருகையை நீங்க பிரதானப்படுத்துறீங்க. அஞ்சு வது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. நீங்க தேர்தல் களம் என்பது ட்ரையாங்குலர், ட்ரையாங்குலர் பாலிடிக்ஸ் தான் வந்து வரும். தமிழ்நாட்டு அரசியல்ல என்றைக்குமே மூன்றாவது அணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15% வாக்குகள் வந்து உண்டு. அதே போல
அதிமுக வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது ஒரு 15% உண்டு. இந்த ரெண்டு சேர்த்துனீங்கன்னா 30% வாக்கு வங்கி வந்துடுது. அப்ப இதை மற்றவர்கள் பயன்படுத்தி விட கூடாது. 30 ரஜினி தான் சொல்றீங்க, ஆனா அப்படி சொல்லல. அதாவது நான் எதிர்ப்பது தனிப்பட்ட சசிகலாவையோ எடப்பாடி பழனிசாமியோ அல்ல. பொதுச் செயலாளர் என்பவர், இந்த கட்சியினுடைய தலைவர் என்பவர், இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற யார் வந்தாலும் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். நீங்க சசிகலா தவறான வழியில பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வரணும்னு நினைச்சது தவறுன்றீங்க. இபிஎஸ் வந்து தவறான முறையில இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏத்துக்கிட்டது தவறுன்றீங்க. நீங்க அவங்க ரெண்டு பேரையும் எக்ஸ்பல் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு மானிட்டரிங் கமிட்டியை நீங்க அமைச்சிருந்திருக்கணும். அப்படி நீங்க பரிந்துரை பண்ணிருந்தீங்கன்னா, கட்சியின் மூத்த தலைவர்களை பரிந்துரை பண்ணிருந்தா அது சரி. ஆனா தவறான முறையில பொறுப்புக்கு வந்தவங்க ரெண்டு பேரையுமே நீங்க போட்டு ஒரு கமிட்டி உருவாக்கணும். கார்த்திகேயன் சொல்ற சஜஷன் ரொம்ப சரியாக இருக்குது. இதன்படி செயல்படுறோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். இது வந்து ஏன் பார்வையே இல்ல சார். நீங்க தவறான முறையில முயற்சி பண்ணி சசிகலாவும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்தாங்க, இபிஎஸ்ஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு வந்தாங்கன்னு சொல்றது உங்க ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா தானே. ஆமா, இன்றைக்கு நான் அதுல உறுதியா இருக்கேன். உறுதியா இருக்கீங்க? இன்றைக்கு அதுல உறுதியா. தவறு செய்த சசிகலாவையும் இபிஎஸ்ஸையும் வெளியே வச்சுட்டு ஒரு 5 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு போடுங்க அப்படின்னு நீங்க பேசியிருந்தா அதுல நியாயம் இருக்கும். தவறு செய்த சசிகலாவும் உள்ள வருவாங்க, தவறு செய்த இபிஎஸ்ஸும் உள்ள வருவாங்க. நாங்க எல்லாரும் கட்சிக்காரங்கன்னா அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்குவோம். ஆனா நான் வழக்கும் போடுவேன். கட்சிக்காரங்களே கூட என்ன முடிவு பண்ணலாம்? பார்த்தாவே தப்பா தெரியும். இந்த 5 பேருமே வேண்டாங்க, வேற 5 பேர் போட்டு இதை செய்யலாங்கன்னு கூட சொல்லலாமே. சொல்லலாம்ன்றதெல்லாம் வேற. நீங்க சொன்னீங்கறதான் கேள்வி. அப்படி இதுல வந்து நீங்க சசிகலா பெயரை முன்மொழிஞ்சதும் ரஜினி வந்துருவார்னு பயமுறுத்துறதுக்கு பின்னாடி நீங்க என்ன அரசியல் பண்ண விரும்புறீங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்கறேன். நீங்க தான் பதில் சொல்லணும். நோக்கம் வந்து என்ன கொண்டு போய் ரஜினிகாந்த் அவர்களோட வந்து இணைச்சு சந்தேகம் வருது சார். எனக்கு புரியுது. நீங்க சசிகலா அவர்களை கொண்டு வந்து நீங்களும் சசிகலாவும் கைகோர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை காலி பண்ண பார்க்கறீங்க. அதுல ஓபிஎஸ் உங்களோட வந்து சேர்ந்துக்குவாரு அப்படிங்கறத நீங்க வந்து கன்வே பண்ண விரும்புறீங்க. படம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நான் இப்ப தான் சொல்லணும். இதெல்லாம் இதெல்லாம் எந்த இதெல்லாம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களால? எதுக்குங்க இதெல்லாம் நீங்க சொன்னது எதுவுமே நடக்காத அரசியல்? என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த வார்த்தைகள் சுத்தம் இருக்கும். அதிருப்தியில இருக்கீங்க? நீங்க சொன்ன எந்த டிமாண்டையும் அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழலை ரஜினி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அப்படி இல்லை. இல்ல, அதாவது நான் என்னுடைய கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியாக இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்பவரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை பெற்று தருவேன். நிச்சயமா சூழல்லையும் நீங்க ரஜினி பக்கம் போக மாட்டீங்க சார். அது வந்து நீங்க வந்து அரசியல்ல நிச்சயமாக வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக போவீங்களா போக மாட்டீங்களா? அதிமுகவில் நான் வந்து இணைவேன். நான் இல்லாமல் இவங்கனால இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது சார். முடிஞ்சா ஜெயிச்சு பார்க்கணும். எந்த சூழ்நிலையும் இப்ப ரஜினி பக்கம் போக மாட்டீங்க? அதிமுக விட்டு நான் வெளியே போக மாட்டேன். எந்த சூழ்நிலையும் அதிமுக எம்ஜிஆர் அம்மா ரஜினி வந்துருவார், ரஜினி வந்துருவார்னு சொல்றீங்க. ரஜினியின் வருகை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு. அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா தான் அவரை பாக்குறீங்களா நீங்க? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் வந்து சார், இதுல வந்து யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட வந்து இவர் 3 மாதம் கூட ஆட்சியை தாக்கு பிடிக்க மாட்டாருன்னு தான் சொன்னாங்க. ஒரு அதாவது மிகப்பெரிய அளவுல ஒருத்தரை எதிர்பார்க்கலாம், அவங்க வந்து புஸ்வானமாக போயிடலாம், இது ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி நினைக்கலாம். அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வரலாம். ஒரு பொதுவாகவே அரசியல் என்னென்னா, நாங்கள்லாம் தேர்தல் காலங்களில் புரட்சித் தலைவர் காலத்தில் பணியாற்றுகிற பொழுது ஒவ்வொரு வாக்கும் ஒரு வாக்கு கூட மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்திடும். அதனால் பயந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கூட விட்டுறாமல் சேர்த்தணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ட்ரையாங்குலர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது மத்திய அரசாங்கம், இப்ப சப்போஸ் ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாங்க, அந்த ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ரட்டலையை முடக்கிடுறாங்க, அப்ப என்ன ஆகும்?
அதிமுக வலுவிழந்துடும். அப்போ இது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லையா? அது என்னை பயன்படுத்தியும் செய்யலாம், சசிகலா அவர்களை பயன்படுத்தியும் செய்யலாம், ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தியும் செய்யலாம். இப்ப அதிமுக அதிருப்தி ஓட்டெல்லாம் ரஜினிக்கு போயிடும்ன்றீங்களா? அதை சொல்லவே இல்லைங்களே. நீங்க ஏன் திருப்பி திருப்பி ரஜினி புரியல, அதிமுகவை முடக்கிட்டா ரஜினி ஜெயிச்சிருவாரா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. அதிமுகவை எந்த ஒரு வெளிப்புற சூழல்களும், தேசிய கட்சிகளும், மற்ற போட்டி கட்சிகளும், பணபலம் உள்ளவர்களும், அல்லது ஒரு இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில அறிவாளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து, பிரசாந்த் கிஷோரா குருமூர்த்தி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆலோசனை சொல்றதாக இருக்கிறாங்க. நீங்க சொன்ன திரு பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு ஆதரவு ஆலோசனை வழங்குறவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக வருகிற பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஏதேனும் சிக்கல்களை வந்து உருவாக்கிற கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்துல சொல்றீங்க. அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேன். அதுக்கு நீங்க கண்ணு காது மூக்கு வச்சு அதை வந்து ஒரு ஷேப் ரஜினியை பார்த்து அச்சப்படக்கூடிய அதிமுக தொண்டன் கிட்ட என்ன ஒரு எண்ணம் வரும்னா, ரஜினிகாந்த் வந்து அந்த முதல் வார்த்தை என்ன சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தான் நான் அமைப்பேன், இன்னொரு எம்ஜிஆர் உருவாக முடியாது, நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை தான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு. அதிமுகக்கார எந்த காலத்திலையும் திமுகவுக்கு போக மாட்டாங்க, திமுக பக்கம் வாக்கு அளிக்க மாட்டாங்க. அப்ப இங்க அதிருப்தி அப்படின்னா ஒரு போக்கிடம் என்று ஒன்று வந்தால் அது ஒரு ஆப்ஷனாக வந்துடும். இப்பவும் இவங்களுக்கு வந்து நான் காஷன் பண்றது என்ன, அதாவது முன்னெச்சரிக்கையாக சொல்றது, அப்படி ஒரு அதிருப்தியை கூட யாருக்கும் நீங்க வந்து விட்டுறாதீங்க, எல்லாரையும் இழுத்து பிடிங்க. வருகிற தேர்தலில் இன்னும் சொல்ல போனா என்னுடைய இந்த கொள்கையை கூட பொதுச்செயலர் அந்த தேர்தலுங்கிறத கூட ஓராண்டுக்கு நம்ம தள்ளி கூட வந்து சசிகலா வந்துட்டா அந்த அதிருப்தியாளர்கள் யாரும் போக மாட்டாங்களா ரஜினி பக்கம்? எதுக்கு சசிகலா வெளியே வந்து கட்டுக்கோப்பை எடுத்துட்டாங்கன்னா வெளியே போக மாட்டாங்க? ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறான விஷயங்கள், நீங்க ஒன்றாக இணைக்காதீங்க. அதிமுகவில் நான் சசிகலாங்கிறத மட்டும் சொல்லலை, அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற திரு மணிகண்டனை கூட நீங்கள் அவருக்கு ஒரு அதிருப்தி இல்லாமல் நீங்கள் கொண்டு வாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பிந்தக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாரையும் நீங்கள் வந்து இது கட்சிக்குள்ளே கொண்டாங்க. தலைமை பொறுப்புக்குன்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவர், தலைமை பொறுப்புக்குன்னு நான் சொல்ல வரல, யாரையும் ஒதுக்காதீங்க, எல்லோரையும் நீங்கள் வந்து இணைத்து. நான் கேட்ட கேள்வி, இப்போ எம்ஜிஆர் ஆட்சிலாம் சொல்கிறாரு ரஜினி, அதனால இங்க அதிருப்தி இருக்கு, அதனால அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் ரஜினி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எச்சரிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, ஒருவேளை சசிகலா வெளியே வந்து கட்சியின் கட்டுப்பாட்டை எடுத்துட்டா அந்த மாதிரியான மூமெண்ட்லாம் இல்லாம தடுத்துட முடியுமா? வந்து ரஜினிகாந்த் அவர்களோடு யாரெல்லாம் கூட்டணி போறாங்கன்னு ஒரு வெளியில பரவலா பேசப்படுது. தினகரன் வந்து ரஜினிகாந்த் அவர்களோடு கூட்டணி வைக்கலாம், இது உறுதியான எனக்கு தெரியாது, சில சந்திப்புகள் நடந்ததாக கூட சொல்றாங்க. அப்ப அதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, நியூட்ரலைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. தினகரன் அச்சுறுத்தலா அதிமுகவுக்கு? அச்சுறுத்தல் சார், தேர்தல் நேரத்தில் அண்ணா திமுக வந்து போன முறை ஆட்சியை இழந்தது வெறும் 1% வாக்குலீங்க, 2.5 லட்சம் ஓட்டோ 5 லட்சம் ஓட்டோ மாறி விழுந்திருந்ததுன்னா ஆட்சி மாறி இருக்கும், ஆட்சி மாறி இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சில சிறு வாக்குகள் கூட பெருசு. அப்போ தினகரன் வந்து ரஜினிகாந்தோட போறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சசிகலா அவர்கள் இந்த பக்கம் இருக்கிறது சரி. சசிகலா தினகரன் கூட போவாரா இல்லை இபிஎஸ் கூட ஓபிஎஸ் கூட சேர்வாரா? நான் இப்படித்தான் பார்க்குறேன், இபிஎஸ் வந்து சசிகலாவை ஏற்றுக்குவார், ஆனால் தினகரனை ஏற்றுக்க மாட்டார். சசிகலா என்ன முடிவு எடுப்பான்னு கேட்க சார், எனக்கு பார்த்த வரைக்கும் வந்து அந்த அம்மையார் வந்து அதிமுக பலகீனப்படுறத விரும்ப மாட்டாங்களோ அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது அந்த வழக்குகளில். ஏன்னா நான் போட்ட வழக்கில் அவங்க பதிலுரை, சிறைக்கு போறதுக்கு முன்னாடி பின்னாடி சிறையில் இருக்கிற பொழுது என்னுடைய சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கட்சியை பார்த்துக்கங்கன்னு தினகரன் தான் கொடுத்துட்டு போனார் சசிகலா, கொடுத்துட்டு போனாங்க. ஆனா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே வந்து உட்கார வச்சுட்டு போனாங்க, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே வந்து உட்கார வச்சுட்டு போனாங்க. தினகரனை நம்பல, அப்போ யார நம்பல இல்ல, அப்ப நம்பி இருந்தா அவரை முதலமைச்சராகவும் இவரை கட்சியில துணைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சிறையில இருந்து சசிகலா வெளியே வந்தா தினகரன் பக்கம் போக மாட்டாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் தான் செய்வாங்க. அப்படி அல்ல, அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்த அவர்கள் விரும்ப மாட்டார்கள்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான காரணமும் என்னுடைய வழக்குல சசிகலா செய்த பதிலுரையில இல்ல, நான் தான் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதை உறுதிப்படுத்துங்க நான் கேட்கல. ஆமா,
நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது அது அந்த முறையை வந்து நான் ஏற்றுக்கலை. நீங்கள் திரும்ப கே சி பழனிசாமி சொல்கிற மாதிரி இதுக்கு பொதுச் செயலர் தேர்தல் நடத்துங்க, நான் அதுக்கு உடன்படுகிறேன், இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் அதுக்கு ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லித்தான் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் பதிலுரை மனு. ஒரே ஒரு கேள்விதான், சசிகலா பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நிற்கிறாங்க கூட மற்ற தலைவர்கள், இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ கேசிபியோ மதுசூதனனோ யார் வேணாலும் நிற்கட்டும், யார் ஜெயிப்பாங்க? நிச்சயமாக என்னை கேட்டிங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத, கரப்ஷன் சார்ஜஸ் வந்து இல்லாத ஆள் நான் தான். ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இந்த சீனியர், எனக்கு வயசு இவர்களை எல்லாம் விட குறைச்சல், ஓபிஎஸ் என்னை விட 10 வயசு ஜாஸ்தி, எடப்பாடி பழனிசாமி என்னை விட 7 வயசு ஜாஸ்தி, சசிகலாவுக்கு 6 வயசு ஜாஸ்தி, நான் தான் யங்கஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் கூட 72 கட்சிக்காரன் நான் தான். எம்ஜிஆரை இவர்கள் சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க, நேரிலே பார்த்துருக்கீங்க, என் முதுகலை தட்டி கொடுத்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போலீஸை வச்சு என் முதுகலை வந்து தட்டி கொடுக்குறாரு. விரைவில் அதிமுக உடைய பொதுச் செயலாளர் ஆவதற்கு வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. ஆயிட்டு முதல் பேட்டி எங்களுக்கு கொடுங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். Minister White, இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.